जय श्री राम ना मालती इक मुन वीडियो नंब पाटकव अब विश्वामित्र रामलक्ष्मण अस्त्र विद्यकोटू तुय सिद्धाश्रम कूटू नेर मिधुले की वर गौतम आश्रम वरार अग अगलिया की साप विमोचनम कंगा मिधुले राज्य प्रवेश विश्वामित्रर वंदिरुक्कारन्नु उड़ने जनक महाराजा ओडि वंदु विश्वामित्ररुक्कु कोडुक्क वेंडिय मर्यादैगळ एल्लाम पण्णि अवरे तन्नुडैय कोट्टारत्तुक्कुल्ल अळैच्चिट्टु वरार। इंद इडत्तुल नम्म जनक महाराजावै पत्ति कोंचम तेरिंजुप्पोम। अदावदु सीदैय पेण्णाग अडैंदवर जनकर् अप्पडिंगरद नमक्कु तेरियुम। आना जनकर् एप्पडिप्पट्टवर् अप्पडिंगरद कोंचम तेरिंजुक्क वेंडामा? एन्ना इंद इडत्तुल तानै शिवधनुष वड़ राम सीत कल्याण पड़ी के पार अवधनुंग जनक कई एपी वर्द अभी नम्बरको अब सीता कल्याण के नमक इीत अड़ा मट जनक फेमस आगे जनक वो चिंद कलवान ज्ञान पर ईशन से अबपर मटरा अक्शन काटवेंटा वेर अभी जनक कदारो मटर मुदर्त ज्ञान मुनिवरकूट जनक उरा महिवार जनक राजि अभी अभी नमक अड्वस पड़े रोम ईसि इन आने अड्वस नंब फालो पड़नों रोम कष्ट आना जनक अबर अभी ना बुरीजर अट्रिक्टा फालो पड़ों से ईसन से इवन पार्तान नंबर अवर इप्डर ताना अभी परिशोधन पड़े वे याज्ञवल्लिकर अभी चिंद ब्रह्मज्ञानी और मिधुले की वर्ग मिधुले वो अग एल पंडित वो आयवर अंत आयवर ज्ञान शास्त्र चलिटर अगर जनकर वर् जनक वे याज्ञवल्लिकर नव इंबर टेस्ट पड़ीना अभी इंक्रेलें टेस्ट एप्ली बाधक पापम अब कुछ वीरमार चर्चा वो ओडिंद मिधुले राज्यम पत्नी एर अब उड़न कुछ वीरमार ओडिरा पदटतोड़वरा ओडिंदा जनक महाराजा नम्बे मिधुले राज्यम तीपी एरिय अभी कैट उड़ने अंगे बाकी पंडितन्मारा वह मूट मुड़चल कल इंडिटू अंत ओडिपर जनक मट असियाम उठा अलोड राज्यमें पत्नी एरिया नहीं मट इप्ली उटेपर राजा नहीं ओडो अभी उड़ने जनक सिर्जे चल रहा राज्यम इज्यमे इवन यदलवा इवन कोलवा अज्यम पत्नी एरियन अब विधिदाना अट अज्यपा अब इवन अज्य ना का इप्ली इवन मेल नंबिक वे तन के कवले इवन से अब नंबकूर अभी इतर चिना टेस्ट पड़ी याज्ञक अल्ला ईसि आना इव दूर और आपत् ओडिपोम इलाम इवन पातपान इवन इन्हें कापावान अब निकोड़े अब इतनी जनक एप्पर अभी नमजको अेमारी जनक विश्वामित्र वरवेटेश राम लक्ष्मण यार अभी विश्वामित्र चलिका जनक अवर मनस ना रामर इवे विलाड़ी वीरना अय्यो मापिया कड़ा पयान
அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் சின்ன பையனாக இருக்கானே, இவனால் இந்த சிவதனுஷோட சிவதனுஷை வளைக்க முடியுமா, நாணயிட்ட முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்படியானா இந்த சிவதனுஷுக்கு இருக்கிற மகிமை எவ்வளவு இல்லையா? அப்படி இவரே எப்படி சந்தேகப்படுறார் ராமர் மேலே, அப்படியானா அந்த சிவதனுஷு ராமரை விட மேலானதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜனகர் சொல்ற, கௌசிகரே, சீதையின் விவாகத்திற்கு நான் நிபந்தனையாக வைத்த இந்த வில்லை இதுவரை யாராலும் அசைக்க கூட முடியவில்லை. ராமன் வில்லை வளைத்து நானேற்றினால் என் மனக்கவலை தீரும் அப்படிங்கிறார். உடனே விஸ்வாமித்திரன் சொல்றாரு, அதனால என்ன, சரி பார்ப்போமே, நீங்க அந்த வில்ல கொண்டு வர சொல்லுவோம் அப்படிங்கிற. அப்படியாக அந்த மண்டபம் ஒரு கல்யாணம், அதாவது சுயம்பரம் நடக்கிறதுக்குள்ள எல்லா தயாரெடுப்பும் உடனே பண்ணியாச்சு. அந்த வில்ல ஜனகர் தன்னுடைய பணியாற்றல் கிட்ட சொல்ற கொண்டு வாங்கோ அப்படிங்கிற. அந்த வில்லு எப்படி வருது அப்படின்னு கேட்டா, கம்பராமாயணத்துல ரொம்ப அழகாத வர்ணிச்சு சொல்ற, இந்த மன்னர் ஆணை இட்ட உடனே மிகுந்த வலிமையுடைய யானையை போன்றவர்களும் மலையை போல் திரண்ட மயிர் அடர்ந்த தோள்களை உடையவர்களுமான 60,000 வீரர்கள் அவ்வில் இருந்த பெட்டியில் தண்டுகளை நுழைத்து அத்தூண்களை தோளில் சுமந்து வந்தனர் அப்படிங்கிறார். பார்த்துங்க, 60,000 வீரர்கள், அவளுடைய தோளை எப்படி வர்ணிச்சிருக்கா பாருங்க, அந்த தோல் அவ அந்த வில் இருந்த அந்த பெட்டியை இழுத்துட்டு வரலாம். சங்கையும் சக்கரத்தையும் தாங்கிய ஆண் சிங்கம் போன்ற திருமாலை தவிர இவ்வில்லை தொடும் ஆற்றல் இவ்வகைய இந்த வையகத்துல யாருக்குத்தான் உண்டு அப்படிங்கிறார் கம்பர். இதை கண்ட மக்கள் அனைவரும் பேசிக்கொள்கிறார், அத்திருமாலே இங்கு வந்து இவ்வில்லை நானேற்றினாலின்றி மகாலட்சுமி போன்ற சீதையின் திருமணம் நடைபெற வழியில்லை அப்படிங்கிற மக்கள். இத வில்லுன்னு சொன்னா வஞ்சனை ஆயிடுமா, இது பொன்மயமான மேருமலை கைத்தலம் தனு எனல் கனகக்குன்று என்பார் அப்படிங்கிறார். அதாவது பிரம்மன் இதை தன் தவ வலிமையால் செய்தானோ, இதனை இதற்கு முன் கையாண்ட சக்தியுடையவன் யாரோ என்றெல்லாம் மக்கள் வியந்து பேசிட்டு இருக்கா. இந்த வில்லு முற்காலத்துல பார்க்கடலை கடைஞ்ச போதும் மத்தா மலையா இனிமே இருந்ததா, பெருமை மிக்க ஆதிசேஷனா இவ்வில்லை வளைக்க வேண்டும் என திருமணம் நிபந்தனை விதித்த நம் மன்னன் அறிவிற்றவரே, அறிவில்லாம இப்படி செய்து விட்டாரே எங்களுடைய ஜன மகாராஜா, இந்த வில்லை ஆறாவது ஒசத்த முடியுமா, எடுக்க முடியுமா, வில்லாளி வீரரே இப்படி இங்கேயா சுமந்துட்டு வரா அப்படின்னு எல்லாம் மனசுல நினைச்சுக்கிறான். முற்பிறவி பயனால் யாரேனும் வளைத்தாலும் வளைக்கலாம் அப்படிங்கிறானா வேறொருத்தன், ஆனால் திருமாலுக்கே இவ்வில்லை வளைப்பது சிரமத்தை தருங்கிறானா வேறொருத்தன். இப்படி எல்லாரும் பேசிக்கிறான். இதெல்லாம் முடிஞ்சு வில்லை ஜனகர் முன்னே கொண்டு வந்து நிலமகளின் முதுகு நோகும்படி அதை கீழே வைத்தனர் வீரர்கள் அப்படிங்கிறார். அந்த வில்லை பார்த்த மன்னர்கள் பலரும் இந்த வில்லை எடுத்து வளைக்க போகிறவர் யாரோ என கூறி கைநடுக்கம் அடையறான். அழகிய ராமனின் கம்பீரத்தையும் வலிமையான தோற்றத்தின் வடி ஒளிமையையும் கண்ட ஜனகர் மகளின் திருமணத்திற்கு தடையாக இருந்த வில்லை பார்த்து சீதையையும் பார்த்து மனம் வருந்தினார். மன்னரின் மனநிலையை உணர்ந்த சதானந்த முனிவர், இந்த வார்த்தையை கேட்டுங்கோ, சதானந்த முனிவர், அதாவது கௌதம முனிவர் மற்றும் அகலிகையோட மகன் சதானந்த முனிவர் அப்ப பேச தொடங்குறார். சதானந்தர் அவ்வில்லின் வரலாற்றை விவரிக்கிறார். உமாதேவியின் தந்தையான தக்ஷன் சிவபெருமானை தனது வேள்விக்கு அழைக்காமல் அவமதித்ததால் சினம் கொண்ட சிவபெருமான் அந்த வில்லை எடுத்துக்கொண்டு தக்ஷனை எதிர்க்க புறப்பட்டார். தனக்கு அபிர்வாகம் கொடுக்காமலும் வேள்விக்கு அழைக்காமலும் தந்தைக்கு புத்திமதியை கூறிய மலைமகளான பார்வதியை அவமதிக்கவும் செய்த தக்ஷனின் யாகத்தை
நிர்மூலமாகினார் சிவபெருமான். சிவனார் சினம் தணிந்தாலும் அவரது கையில் இருந்த வில்லை பார்த்து நிறைந்த வாழ்நாளை பெற்ற தேவர்கள் நடுநடுங்கினர். இதனால் வலிமை பொருந்திய அடித்தண்டுடன் கட்டமைத்த வலிமையானது தனது வில்லை இந்த ஜனகரின் முன்னோரான தேவராதன் என்ற சக்கரவர்த்திக்கு கொடுத்தார் சிவபெருமன். தக்ஷ மன்னனின் வேள்வியை அழித்த சிவனாரின் கைவில்லே இந்த வில், அதான் சிவதனுசு. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சிவதனுசு. இந்த சிவதனுசத்தான் இப்ப ராமர் மலைச்சு நான் ஏற்ற போறார். இப்படியாக அந்த வில்லுடைய சரித்திரத்தை சதானந்த முனிவர் எல்லோருக்கும் சொல்றார். அடுத்த வீடியோல நமக்கு சீதா கல்யாணம் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.